தினத்தந்தி முதல் பக்கத்தில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்ற முடியாவிட்டால் பாத யாத்திரையை நிறுத்த ராகுலுக்கு வலியுறுத்தல், மொழி திணிப்பை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமலர் நாளிதழில் பழனிசாமி தாக்கல் செய்த வரவு செலவு கணக்குகளை ஏற்ற தேர்தல் ஆணையம் என்ற செய்தி முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தினமணி நாளிதழில் உலகில் மீண்டும் கொரோனா, தமிழகத்தில் கண்காணிப்பு தீவிரம், நடைப்பயணத்தை தற்காலிகமாக நிறுத்த ராகுலுக்கு அமைச்சர் கடிதம், தனி கட்சி தொடங்கும் துணிவு உண்டா என இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் சவால், கடற்கொள்ளை தடுப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் ஆகிய செய்திகள் முதல் பக்கத்தில் உள்ளன. இந்து தமிழ் திசை நாளிதழில் இந்தியாவில் 4 பேருக்கு புதிய ஒமைக்ரான் வைரஸ் உறுதி என்ற செய்தி முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தி ஹிந்து ஆங்கில நாளேட்டில் சீனாவில் பரவி வரும் BF7 வகை கொரோனா இந்தியாவிலும் பரவியது, பணவீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பின்மை காரணமாக இந்தியா பாதிப்படைவதாக ராகுல் பேச்சு, வன பாதுகாப்பு மண்டலம் மக்களை பாதிக்காது என பினராயி விஜயன் தகவல். இவரு வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மின் இணைப்புடன் ஆதார் இணைப்புக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகிய செய்திகள் முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளன. த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழின் முதல் பக்கத்தில் பெய்ஜிங்கில் நிரம்பி வழியும் மயானங்கள், கொரோனா மரணங்களை வெளியிட மறுக்கும் சீனா, ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் உயர்கல்வியை தடை செய்ததால் பெண்கள் கண்ணீர், ராணுவ உதவி கேட்டு அமெரிக்கா சென்றுள்ள உக்ரைன் அதிபர், தென்சீன கடலில் புதிதாக ஆக்கிரமிப்பு செய்ததாக சீனா மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு, இங்கிலாந்தில் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஊதிய உயர்வு கோரி வேலை நிறுத்தம், முட்டாள் ஒருவர் கிடைத்த பிறகு ட்விட்டர் CEO பதவியிலிருந்து விலகுவேன் என எலான் மஸ்க் அதிரடி, ரான்சம் வேர் வைரஸால் பாதிக்கப்பட்ட தி கார்டியன் நாளிதழின் இணையதளம், பெஷாவரில் உள்ள காவல்சாவடி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் தமிழகத்தில் பொங்கல் பரிசுக்கு பதில் பணத்துடன் அரிசி சர்க்கரை வழங்க அரசு திட்டம், கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விமான நிலையங்களில் தொடக்கம், டெல்லி மதுபான கொள்கை ஊழல் விவகாரம், சந்திரசேகர ராவின் மகள் மீது குற்றப்பத்திரிகை, சீனா விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தடுப்பதாக சோனியா குற்றச்சாட்டு, ராகுல் யாத்திரை விவகாரத்தில் கொரோனாவை வைத்து பாரதிய ஜனதா அரசியல் செய்வதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு, ரஃபேல் வாட்ச் குறித்து மக்கள் டீ கடையில் பேசும்போது பில்லை வெளியிடுவேன் என அண்ணாமலை பேச்சு, அதிமுகவை அபகரிக்க முயற்சிக்க வேண்டாம் என இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் எச்சரிக்கை, சென்னையில் காவல்துறை விசாரணைக்கு பின் இளைஞர் உயிரிழப்பு, விசாரணைக்கு நீதிபதி உத்தரவு ஆகிய செய்திகள் முதல் பக்கத்தில் உள்ளன. தி எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழின் முதல் பக்கத்தில் சீனாவில் மீண்டும் தொடங்கியுள்ள கொரோனா அலையால் முன்கூட்டியே மூலப்பொருட்களை வாங்கி இருப்பு வைக்க தொடங்கியுள்ள இந்திய நிறுவனங்கள், IDBI வங்கியை வாங்க விருப்பம் தெரிவித்த நிறுவனங்கள் அரசிடமிருந்து வரிச்சலுகை கோருகின்றன, கொரோனா அச்சத்தால் பங்குச்சந்தைகளில் ஒரு விழுக்காடு சரிவு, வரும் நிதியாண்டில் மின் வாகனங்கள் விற்பனை 1 லட்சத்தை தொடும் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இவரு வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.